கண்டென்சர் லைன் எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் ஆனது அது கொடுத்தா ஆனது ரன் ஆகாது லைட்டு மட்டும் தான் எரியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஓகே போட்டு ரெண்டு எண்டு தனியாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது இப்போ வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து டெஸ்ட் போனோம் இதுலேயும் பர்ஃபெக்டாக காயில் வணக்கம் இது உங்கள் எம்எஸ்டன்னஸ் அமர் சேனல் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டார் ஆஃப் வச்சு வாட்டர் பம்ப்பு ஸோ இந்த ஒரு பம்பில் இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் கனெக்ஷன் எப்படி வந்து கொடுக்குறது நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்சர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அடுத்தால் வந்து இந்த வைண்டிங் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகலை வைண்டிங் வந்து ப்ராப்பராக நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெஸ்ட் லாம்பை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது இதை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு டெஸ்ட் லேம்ப் இந்த ஒரு பாக்ஸ் ஆனது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஆனது கொடுத்துட்டேன் ஸோ பார்க்காதவங்க அதற்கான லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அப்படி இல்லைனா மேலே வந்து ஐ வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த ஒரு பாக்ஸ் வேணுமா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நீங்களே ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு மோட்டரை வந்து இந்த ஒரு வீடியோ நல்லா ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தான் வந்து இருக்கும் இந்த ஸ்டார்டிங் வேண்டி ரன்னிங் வேண்டி கனெக்ஷன்ஸ் வந்து முக்கியமானது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு விஷயம் கண்டென்சர் லைன் நெக்ஸ்ட் வந்து காயில் டெஸ்டிங்கும் இதையும் வந்து முழுமையாக வந்து பார்க்கலாம் இதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மோட்டரில் தான் நம்ம வந்து டெஸ்டிங் அண்ட் கனெக்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த ஒரு மோட்ரு வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியதாக இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க இதே சர்வீஸ் சென்டரில் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் நண்பர்கிட்ட வந்து இந்த மோட்ரு ஒர்க்கிங் ஆகுது உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது கனெக்ஷன்ஸ் அண்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்சரை நம்ம வந்து கழட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும் இந்த கண்டென்சரில் இந்த ரெண்டு லைனும் ஷார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா பவர் ஸ்டோரேஜில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஷேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு இந்த கண்டென்சரை வந்து கழட்டிட்டு உடனே கண்டிப்பாக இது வந்து ஷார்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பவர் இருக்காது நம்மளுக்கு எந்த வகையான ஆபத்தும் கிடையாது ஓகே இது வந்து வச்சிடலாம் இப்போ வந்து கனெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ கனெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஸ்டார்டிங் வைண்டிங் எது ரன்னிங் வைண்டிங் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதில் மொத்தம் நம்மளுக்கு நான்கு ஒயர் வந்து வந்திருக்கு ஓகேங்களா இதில் ஒயரிங் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து இதில் வந்து இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரியுன்றதுக்காக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கை நம்ம வந்து பார்க்கக்குள்ள இந்த ரெண்டு ரெட் வந்து இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ஸோ அந்த பிளாக் ரெண்டும் ரன்னிங் வைண்டிங் ஓகேங்களா ஸோ ரெட்டு ரெண்டு கலரும் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் வைண்டிங் இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் வைண்டிங் ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து கனெக்ஷன் எப்படி வந்து கொடுக்குறது கண்டென்சர் லைன் எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கிலேருந்து ஒரு ரெட்டையும் ரன்னிங் வைண்டிங்கில் இருந்தையும் நம்ம வந்து ரெண்டுமே ஒன்றா இணைச்சிடணும் ஓகேவா இப்போ வந்து ஒன்றே அணிச்சிட்டு இப்போ ரெண்டு லைன் நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போது இந்த கண்டென்சரை நம்ம வந்து எடுத்துப்போம் இந்த ஆனது இப்போ வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெண்டாவது வயரில் ஒரு லைனை வந்து போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் வைண்டிங்கோட ரெண்டாவது வயரில் இன்னொன்று கண்டென்சரோடு இன்னொரு லைனை இணைச்சிடும் ஓகேவா இப்போ இணைச்சாச்சு இப்போ இந்த இடத்துல ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மூணு லைனாக இருக்குது இப்போ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எங்கே தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஸ்டார்டிங் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம் ரன்னிங் வைண்டிங் தான் ரன்னிங்கில் வந்து இருக்கும் ஸ்டார்டிங் வைண்டிங்கும் பவரில் தான் இருக்கும் ஓகேவா இருந்தாலையும் இப்போ வந்து ரெட் கலர் வந்து இருக்குது இல்லையா இதில் வந்து ரெண்டு ஸ்டார்டிங் வைண்டிங்கும் ரன்னிங் வைண்டிங் ஒன்றா இணைச்சிடும் இது வந்து ஃபேஸ் லைன் நல்லா பார்த்துக்காங்க ரெண்டு லைன் இணைச்சது வந்து ஃபேஸ் லைன் சிங்கிள் ஃபேஸில் ஃபேஸ் அந்த டெஸ்ட்டு நியான் டெஸ்ட் வச்சால் எரியும் இல்லைங்களோ அது வந்து ஃபேஸ் ஓகே இப்போ வந்து அந்த ரெண்டுத்தில் நியூட்ரல் வந்து எங்கே வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் வேண்டிங்க கொடுக்கணும் ரன்னிங் வேண்டி எங்கே இருக்குது இங்கே இருக்குது பிளாக்கு ஸோ இதில் தான் அண்ட் நியூட்ரல் வந்து கொடுக்கணும் இந்த இதை வந்து நம்ம டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா இதை வந்து டேப் போட்டு க்ளோஸ் பண்ணி தனியாக வந்து விட்டுடணும் அதாவது இது தனியாக விடுன்னு ஏன்னா இது வந்து ரன்னிங் வைண்டிங்கோட ஒரு வைண்டிங் நம்ம கண்டென்சர் லைன் கனெக்ஷன் பண்ணாவே இது தனியாக டேப் போட்டு தனியாக வந்து விட்டுருணும் இதில் தான் ஃபேஸ் ஒன் ஆனது கொடுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மோட்ரு ஆனது ரன் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம பவர் வானது கொடுத்துக்கலாம் இப்போது சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக வந்து மோட்ரு ஆனது ரன் ஆகாது சீரீஸ்னால் இந்த பல்போட சீரீஸில் கொடுத்தா மோட்ரு ஆனது ரன் ஆகாது அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன் ஓகே டெஸ்ட் கிளம்பானது எரியுது இல்லைங்களா இப்போது இந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ மோட்ரு ரன் ஆகாது லைட்டு மட்டும் தான் எரியும் ரன் ஆகாது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இபில கொடுக்கணும் இது வந்து லைட்டோட சீரியஸ் கனெக்ஷன்லேயும் ஸ்டாக்கிட்டு கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நார்மலாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளக் பாயிண்ட்டு இப்போ இதில் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலில் செப்பல் போடுங்க அப்படின்னா மரத்து மேலே வந்து நில்லுங்க ஓகே எம்சிபி இருக்குது ட்ரிப்பாக ஷான்ஸ் வரைக்கிட்டே ஏற்பட்டாலும் இந்தாலே சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இப்போ வந்து இதில் ஒரு லைனையும் இதில் ஒரு லைனும் வைக்கலாம் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஓகே இது இண்டக்ஷன் மோட்ரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் இதில் தான் கொடுக்கணும் நியூட்ரல் இதில் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை இப்படி மாற்றி கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ரன் ஆகும் இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு மோட்ரில் இருந்து ஸ்டார்டிங் வைண்டிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது கண்டன்ஸ் லைன் எப்படி கொடுக்குறது அண்ட் நியூட்ரல் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்தோம் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து முன்ன சொன்ன மாதிரி இப்போ இது வந்து கழட்டிட்டு கண்டிப்பாக கண்டென்சரில் வந்து பவர் இருக்காது ரன்னிங்கில் இருந்தாவே அப்படி இல்லைனாலே கண்டிப்பாக இதை ஷார்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் ஃபேன் கண்டன்சர் கழட்டினாலும் சரி மோட்டர் கண்டன்சர் கலட்டினாலும் கண்டிப்பாக இது ஃபேன் கண்டன்சர் கையில் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக இதை ரெண்டு ஷார்ட் பண்ணிடணும் ஓகே ஷார்ட் பண்ணியாச்சு இப்போது இந்த காயிலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் நார்மலான மோட்டரும் வீட்டில் ஆகலை அப்படின்னா இப்போ அந்த கனெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சிக்க கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சால் ஈஸியாக கழட்டிடலாம் அப்படி இல்லைனா ஆல்ரெடி எப்படி கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ ஒரு பேப்பர் எடுத்து டைக்ராம் போட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஓகே இப்போ வந்து ஸ்டார்டிங் வேண்டிய ரன்னிங் வேண்டிய ஒன்றா இருக்குல்லையே இதை ரெண்டு தனித்தனியாக பிரிச்சு விட்டுரும் ஓகேவா இப்போது இந்த காயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நான் நான் சொல்லிட்டேன் இது ஸ்டார்டிங் வைண்டிங் இது ரன்னிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் ஆனால் உள்ளே எப்படி இருக்கும் மோட்டருக்குள்ளே உள்ளே எப்படி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைக்ராம் போட்டு காமிக்கட்டுமா காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒயர் வந்து இருக்குது ஒயர் வந்து இருக்குது அப்படின்னா இப்படி வந்து ஒரு ரெண்டு இருக்குது அப்படின்னா இதுவே ஒரு பல எண்ணிக்கைகளாக சுற்றுப்பட்டு மேல் பகுதியில் இப்போது ஒரு ரெண்டு வரும் வருமில்லையும் அதைவே கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ரெண்டு கிடைக்கும் ஓகேவா இங்கே ரெண்டு ரெண்டு கிடைக்குது இல்லைங்களா இது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வைண்டிங் இது வந்து ஸ்டார்டிங் காயில் வைண்டிங் காயில் எல்லாம் ஒன்று தான் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் காயில் அதே சேம் இப்போ வந்து இந்த இந்த வயர் வந்து வேறு ஒயர் ஸோ கோரில் வந்து தனித்தனியாக வந்து தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் அதே சேம் வந்து பல எண்ணிக்கைகளாக சுற்றப்பட்டு இருக்கும் இங்கே ஒரு எண்டு கிடச்சிருக்கு இங்கே ஒரு ரெண்டு ஆனது கிடச்சிருக்கு ஓகேவா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் காயில் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நம்புகிறேன் அப்போது ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே வயிறு தான் அந்த வயர் வந்து சுற்றப்பட்டு ரெண்டு எண்டு தனியாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிது அதுதான் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சேமாக வந்து ரன்னிங் காயில் வந்து இதே மாதிரி ரெண்டு எண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன் அப்போ இதில் வந்து காயில் போனால் என்ன ரியாக்ஷன் காமிக்கும் இதுக்குள்ளே இங்கேயோ வரதால ஒரு ஒயர் கட் ஆனால் கூட நம்மளுக்கு வெளியே வந்து லைன் வராது அது ஷார்ட் ஸ்டார்ட்ஸ் ஆகி எல்லாம் ஒட்டிக்கும் அது கட் ஆகி போயிடும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டால் அப்போ வெளியே வந்து பவர் வருமா வராது ஸோ அதை தான் இப்போ வந்து டெஸ்ட் லேம்ப் போட்டு இந்த இடத்துல எலக்ட்ரானை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு வெளியே அவுட் புட்டாக வரும் அப்போ வந்து லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த காயில் நல்லா இருக்குது தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அது இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் எப்படி இருந்து சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எம்சிபி ஆன் பண்ணிக்கலாம் பவர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சீரிஸ் கனெக்ஷன் லேம்ப் போட்டு தான் நம்ம வந்து செக் ஆனதை பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த சீரீஸில் இணைச்சிட்டு சுவிட்ச் போடுறோம் இப்போ பவரானது வரும் வருது இப்போ வந்து இப்போ வந்து காயில் நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணுறோம் இப்போ வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து டெஸ்ட்டு பண்ண போகிறோம் அந்த ரெண்டு ரெண்டு வந்துச்சு இல்லையா இப்போ இதில் ஒன்று இதில் ஒன்று வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பவரானது வருது ஓகேவா இப்படி வந்தால் காயில் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா காயில் போனாலே இப்படி தான் வரும் அதே எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா இப்படி இந்த ஒரு ஒரு ஒயர் மேலே வச்சு இந்த பாடி இருக்கு பாருங்கள் இந்த பாடி மேலே நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த காயில் போனாவே என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே தீஞ்சி இந்த பாடி மேலே சப்ளை அடிக்கும் இப்படி வச்சு பாடி மேலே லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக காயில் போச்சு நூறு சதவீதம் சொன்னிடலாம் இப்படியா இப்போ ரெண்டுத்தில் மட்டும் ஸ்டார்டிங் வயண்டிங்களுக்கு மட்டும் தான் பவர் வருது அப்படின்னா காயில் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த வயரை டெஸ்ட் பண்ணி இந்த பாடி மேலே வைக்கிறது இல்லாமல் இந்த வயரும் இப்படி டெஸ்ட் பண்ணி பாடி மேலே வைக்கணும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ரன்னிங் வைண்டிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் அதே மாதிரி செக் பண்ண போகிறோம் இதுலேயும் பர்ஃபெக்டாக காயில் இருக்குது இதுவும் அதே மாதிரி இந்த பாடி மேலே வச்சு செக் பண்ணணும் ஓகேவா இதுவும் நம்மளுக்கு வந்து வரல அப்போ மோட்டர் பர்ஃபெக்டாக இருக்குது இன்னொரு ஸ்டெப் ஒன்று இருக்குதுங்க அதையும் வந்து பார்க்கணும் இப்போ இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்குது இல்லையா அந்த ரன்னிங் வைண்டி இருக்குது இது ரெண்டும் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பவர் வரக்கூடாது வருதுங்களா வராது இது வேறு காயில் அது வேறு டயக்ராம் போடுறதுலேயும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இது வேறு காயில் அது வேறு காயில் சப்போஸ் இப்படியே ஸ்டார்டிங் வேண்டிங்க ரன்னிங் வேண்டிங்க வருது அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் ஸ்டார்ட் ஆகி உள்ள காயில் போச்சுன்னு அர்த்தம் ஓகே இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் வந்து எப்படி வந்து காயில் டெஸ்டிங் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வேண்டியங்கன்னா ரன்னிங் வைண்டிங் என்ன அது கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது கண்டென்சர் லைன் எப்படி கொடுக்குறது இதெல்லாம் முழுமையுமே வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றொரு முறை வந்து ஷேர் பண்ணிக்கங்க ஸோ நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா மறக்காமல் கேள்வியில் இருக்கிற இப்போ என்ன பண்ணி கூட வரீங்கன்னு அந்த பில் டிக் பண்ணி மேலே வந்து அவளை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் உடைய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிகேஷனாக வீடியோ வரும் இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கேவலில் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்லதவங்களோட சந்திக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ